ஹாய், வணக்கம். நான் நடிகர் சாம்ஸ் பேசுகிறேன். கற்பக விருஷம் அறக்கட்டளை அறம் செய்ய பழகு என்பதை தாரக மந்திரமாக கொண்டு தமிழகமெங்கும் பல பகுதிகளில் அற்புதமான பல சேவைகளை, பல தொண்டுகளை அடித்தட்டு மக்களுக்காக செஞ்சிட்ருக்காங்க. இதுவரைக்கும் அவங்க 70 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட சிறப்பான சேவைகளை செஞ்சிட்ருக்காங்க. திருவாரூரில் குடும்ப கஷ்டத்தை போக்குவதற்கு 7 வயது சிறுவன் விடுமுறை நாளில் கடலை விற்பனை செய்வது பலரின் கவனத்தை பெற்றுள்ளது. திருவாரூர் ஜவுளிக்காரர் தெருவில் வசிக்கும் சத்யா என்ற பூ வியாபாரிக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். கணவர் பிரிந்து சென்ற நிலையில் மாற்றுத்திறனாளியான மூத்த மகள் மற்றும் 2 குழந்தைகளுடன் பெரும் இன்னல்களுக்கு இடையே அவர் வாழ்க்கையை நகர்த்தி வருகிறார். தாயின் கஷ்டத்தை குறைக்க எண்ணி அவரது 2வது மகனான சாய்சரண் பள்ளி விடுமுறை நாளில் கடலை விற்பனை செய்கிறார். தற்போது தெப்ப திருவிழாவை ஒட்டி இரவில் கடலை விற்கும் சாய்சரண் நாள்தோறும் 100 ரூபாய் வருமானம் ஈட்டுகிறார். அரசு உதவி பெறும் பள்ளியில் 2வகுப்பு படித்து வரும் சாய்சரனுக்கு காவல் உயரதிகாரி ஆக வேண்டும் என்பது கனவாகும். பெரும் கனவுகளுடன் குடும்ப கஷ்டத்தை போக்குவதற்கு கடலை விற்கும் 7 வயது சிறுவன் பலருக்கு முன் உதாரணமாக திகழ்கிறார். நிலக்கடலை வியாபாரம் பார்த்துருந்தாரு, அந்த வீடியோ எங்களுக்கு கிடைச்சது. அதன் மூலமாக நாங்கள் இந்த குடும்பத்தை சந்திச்சிருக்கோம். அறக்கட்டளை என்ன என்ன வேணும் உனக்கு? கேட்ரேஜ் பண்ண எத்தனை வேணும்? உலகம் சிறுசு, நீ உதவிடும் போது இதயம் பெருசு, நீ பகிர்ந்துண்ணும் போது. கற்பக விருட்சம் அறக்கட்டளையின் சார்பாக கலங்கரை விளக்கம் திட்டத்தின் கீழ் கணவனை இழந்த ஒரு 7 பெண் இருக்கு. பூ வியாபாரம், காய்கறி வியாபாரம், பழம் வியாபாரம் செய்வதற்காக தள்ளுவண்டி ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். கற்பகவர்ச்சி அறக்கட்டளை சார்பாக கலங்கரை விளக்கம் திட்டத்தின் கீழ் 7 விதவை பெண்ணிற்கு வாழ்க்கை பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் விதமாக இன்று மர காய்கறி தள்ளுவண்டி வழங்க உள்ளோம். அதை வழங்குவதற்காக திருவாரூர் நோக்கி எங்களுடைய பயணம் ஆரம்பமாகிவிட்டது. திருவாரூர் மாவட்டம் ஜவுளிக்காரர் தெருவில் வசிக்கும் அன்பு சகோதரி சத்யா அவர்கள் இதை பற்றி 4 மாதத்துக்கு முன்னாடி தெப்பக்குள திருவிழாவில் பார்த்தீங்கன்னா, இந்த சிறுவன் வந்து நீசேட்டு சேனலில் எல்லாருக்கும் பிரபலமான சிறுவன், நிலக்கடலை வியாபாரம் பண்ணால் இந்த செய்தியை வந்து நீசேட்டில் வந்து விளம்பரம் செஞ்சாங்க. அந்த செய்தியை பார்த்து சென்னை தலைமையிடமாக வழங்கும் கற்பக விருட்சம் அறக்கட்டளை சார்பாக இந்த குடும்பத்தை தொடர்பு கொண்டு இந்த குழந்தைக்கு தேவையான ஸ்கூல் பேக்கு, கேட்ரேஜ் பென்னு, நோட்டு, பென்சில் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அது வீட்டில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து பூ வியாபாரம் பண்ணணும்னு சொன்னாங்க. பூ வியாபாரம் செய்கிறதுக்கும் காய்கறி வியாபாரம் செய்கிறதுக்கும் எல்லா கல்லூண்டியும் வச்சு அவங்க வந்து இட்லி வியாபாரம் பண்ணுறதுக்கும் ஒரு இதுவாக கற்பகவர்ச்சி அறக்கட்டளை சார்பாக பெண்ணுக்கு ஒரு வந்து ஒரு புதிதாக ஒரு தள்ளுவண்டி வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சார் வந்து எங்களை பார்த்தாங்க, எங்களுக்கு என்னம்மா உதவி வேணும்னு கேட்டாங்க. இந்த மாதிரி வண்டி எங்களுக்கு வேணும் சார் சொன்னோம். எங்களுக்கு இப்போ ஒரு வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க. காய்கறி விற்கவோ இல்லை உப்பு கடை போட்டுக்கோ ஏதோ ஒன்று பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் கேட்டோம். கற்பக விருட்சம் அறக்கட்டளை சார்பாக வழங்கப்பட்ட தள்ளுவண்டிக்கான நன்கொடையாளர்கள் பெருமதிப்புக்குரிய திருவாரூர் ஜெய் டாக்டர் அனுஷா மருத்துவமனை கிருஷ்ணகிரி, பெருமதிப்புக்குரிய கோபிநாத் சார் அவர்கள் நாமக்கல், அன்பு சகோதரி முத்துமீனா அவர்கள் ஆஸ்திரேலியாவில் பணிபுரிந்து வருகிறார்கள், பெருமதிப்புக்குரிய திருவாளர் இனிய துறையோர சேர்ந்தவர்கள் அன்பு சகோதரி மலர் சங்கர்நாதன் அவர்கள் சென்னையில் வசித்து வருகிறார்கள். இந்த மாபெரும் இந்த உதவியை தள்ளுவண்டியை வாங்கி வழங்கிய அவர் அனைத்து பேருக்கும் கற்பகவர்ச்சி அறக்கட்டளை சார்பாக நன்கொடையாளர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். கற்பகவர்ச்சி அறக்கட்டளை நிறுவனர் மதிப்பு மருந்து தலைமையான சத்யராஜ் அவர்களுக்கும் அடியின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். பல அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயங்களை செய்து அவருடைய வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும். கற்பக விருட்சம் அறக்கட்டளையின் நிறுவனர் திரு சத்யநாராயணா அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து இவங்க அற்புதமாக செயல்பட்டு
பல பேருடைய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கணும். அதற்கு எல்லாம் உள்ள இறைவன் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கணும். நானும் கண்டிப்பாக எதிர்காலத்தில் இருப்பேன். வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட். கலக்குங்க சார். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்பக விருட்சம் ட்ரஸ்ட் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீழே இருக்கிற பெல் பட்டினை ப்ரெஸ் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் தி வீடியோஸ் டூ கமெண்ட் ஷேர் அண்ட் லைக் தி வீடியோ. Thank you. இந்த திட்டத்திற்கு நிதி உதவி செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். கட்டளைகளேதும் இன்றி கைகோத்தோம் நாமே, கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே. கோரிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கற்பக விருட்ச நிழலில் விளைப்பாரினோமே. உலகம் சிறுசு நீ உதவிடும் போது, இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது. உலகம் சிறுசு நீ உதவிடும் போது, இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது.